அதிகாரம் மிக்க இந்த காக்கி சட்டையால் பாதிக்கப்பட்ட அப்பாவி காக்கி சட்டையான இந்த ஆட்டோ ஓட்டுநர் தனது மனைவி மற்றும் மகன்களை மீட்டுக் கொடுங்க போதும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் கண்ணீர் வடிப்பது பார்ப்போரை பரிதாபப்பட வைக்கிறது. சத்தியமா கம்ப்ளைண்ட் முடியல, கலெக்டர் மனநிலை கொண்டு செத்துறீல, அடுத்த விட்டுப்பட்டு சாகிறதுக்கு நானே செத்துட்டு போயிருக்கேன். மதுரை புதூர் அழகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் தயாளர். இவருக்கும் மீனாட்சி என்ற பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணமான நிலையில் 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தள்ளாகுளம் காவல் நிலைய காவலர் செல்வராஜ் என்பவர் தயாளன் மற்றும் அவரது குடும்பத்தினரோடு சகஜமாக பழகி வந்திருக்கிறார். தயாளன் சவாரிக்கு சென்ற நேரங்களில் அவரது வீட்டுக்கு சென்ற செல்வராஜுவிற்கு மீனாட்சியோடு தகாத உறவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதுக்கெல்லாம் நீதான் காரணம், நீ மட்டும்தான் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாற்றம் கிடையாது. நீ பிச்சை விட்டீங்கன்னா என்ன பண்ண இருவரும் தகாத காதலை வளர்த்து வந்தனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதை போல மனைவியின் கள்ளத்தனம் ஆட்டோ ஓட்டுநருக்கு தெரிய வந்தது. கேக்குது, நீங்க காதோட வச்சு அமைக்க இப்படி என்ன என்ன கேக்குதால தூங்கல தூங்கல அதனால எனக்கு நான் உன்ட்ட வந்து ஒரு பொருளை சேர்க்கணும், உன்னை நான் சந்திக்கணும்ன்ற போது நான் எவ்வளவு இடத்துல ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளவு இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, இவ்வளவுலாம் தாண்டி உன்னை வந்து சந்திக்க வேண்டியதா இருக்கு. இதனையடுத்து தனது மனைவியை கண்டித்ததோடு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலராக இருந்து கொண்டு வேலையே பயிரை மேய்வதாக செல்வராஜிடமும் தயாளன் நியாயம் கேட்டிருக்கிற. அதற்கு அசையாத செல்வராஜ், மரியாதையாக உன் மனைவியை விட்டு ஓடி போய்விடு என தயாளனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தனக்கு விவாகரத்து வழங்க கோரி கடந்த ஆண்டு மீனாட்சி தொடர்ந்த வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் 2 நாட்களில் தீர்ப்பு வர உள்ளது. இந்த நிலையில் மீனாட்சிக்கு விவாகரத்து கொடுக்குமாறு செல்வராஜ் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் நாய்களை விட்டு கடிக்க விடுவதாகவும் ஆட்களை வைத்து அடிக்க வருவதாகவும் குற்றம் சாட்டி காவல் ஆணையர் லோகநாதனிடம் ஆட்டோ ஓட்டுநர் மனு அளித்தார். எனக்கு பொண்டாட்டியும் இவர் ஓட்டு டார்ச்சர் பண்றாரு, நேத்து கூட 4 பேர் நான் சிவகைக்கு போயிட்டேன், 4 பேர் வந்து எதுக்குன்னே சம்பந்தம் இல்லாம வந்து பேசுறாங்க அடிக்க வர்றாங்க, நான் யாரா பார்த்தாலும் பயமா இருக்கு. நீ வீட்டுக்கு போனா நாயை விட்டு கடிக்க வருது, ஆளை வச்சு அடிக்க வருது, நான் போய் நிக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துருது, தண்ணியை போட்டு ஆடுறாரு, தண்ணியை போட்டு அடிக்கிறாரு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் சின்ன வரையும் 1 வாட்டி அடிச்சது கிடையாது, அவளை அடிச்சதும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. தனது மனைவி மற்றும் மகன்கள் எங்கு உள்ளனர் என்று கூட தனக்கு தெரியவில்லை என கூறிய தயாளன் மனைவி மகன்கள் இல்லாமல் தான் அனாதையாக இருப்பதாகவும் கண்ணீர் சிந்தினார். என் முண்டாட்டி எங்க இருக்குன்னு தெரியல, பிள்ளைய எங்க இருக்குன்னு தெரியல, அவர் கஸ்டடியில வச்சிருக்காரு, பிள்ளையில கண்ணிலேயே காட்ட மாட்டாங்க, அனாதாசத்தை விட்டுறாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியல. கோர்ட்ல கேஸ் கிடக்குது, நாளை கழிச்சு சர்ச்சை பண்ணு நான் சொல்லிட்டா என்னால வாழ முடியாதுன்ற ஒய்ஃப் மட்டும் அவருக்கு பிள்ளையில காட்டல, சர்ச்சை மாதிரி கூட்டு வரல. காவலரின் தூண்டுதலின் பெயரில் தான் தனது மனைவி விவாகரத்து கேட்பதாக கூறிய தயாளன் செல்வராஜின் மனைவியும் காவலர் பணியில் தான் உள்ளார், தகாத உறவை தட்டி கேட்டதால் அவரையும் அடித்து செல்வராஜ் மண்டையை உடைத்ததால் டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு சொந்த ஊரான சேலத்திற்கே சென்று விட்டார் எனவும் வருத்தம் தெரிவித்தார். அவருக்கு குடும்பம் இருக்கு, அவ்வப்பும் போலீஸா இருக்காங்க, அவர் இந்த மேட்டர் தெரிஞ்சோன்னா அவங்க ஆதாரப்பறம் தெரிஞ்சு அவர்கிட்ட சொன்னேன். அவன் பயல ஸ்கூல்ல இருக்கும்போது அவ போய் பண்ணிட்டா போய் கேட்க போக போடுறதுல 2 பேரும் 5 ரூம்ல இருந்திருக்கா, அது போய் வீட்டுக்குள்ள இருந்திருக்கா, செல்வராஜ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கா, அதை பார்த்துட்டு சண்டை போட போய் கேட்டிருக்காங்க, அவள் அடிச்சு மண்டை என்ன திறந்து விட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. தனது மனைவியை மன்னித்து ஏற்றுக்கொள்ள தாம் தயாராக இருப்பதாக கூறிய தயாளன் அடுத்தவனிடம் தனது மனைவியை விட்டுவிட்டு உயிரோடு வாழ்வதற்கு பதிலாக ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என குமுறி அழுதார். தெரிஞ்சு செஞ்சா மடிச்சு விடுறேன் சொல்லியாச்சு,
அதையும் சொல்லியாச்சு வந்து என்னோட வாழும் சொல்லியாச்சு, என்னோட வாழ முடியாது நான் அவரோட தான் இருப்பேன் நான் போலீஸ்கார மொண்டாட்டின்றாரு. அந்த அக்கா வந்து அது வாடி சான்சர் ஆகிட்டு போயிடுச்சு. அவளுக்கு பஞ்சாயத்துல எனக்கு அவளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைய வச்சு நான் பாத்துக்கிறேன் எஸ் ஆயிடுச்சு அங்கே போயிருச்சு. இப்ப நான் மட்டும் தான் அனாதையாத்துறேன், பொண்டாட்டி இல்ல புள்ள இல்ல எதுவுமே இல்லாம வேறு வந்து ஓய்த்துறேன். சத்தியமா கம்ப்ளைண்ட் முடியல, கலெக்டர் ஆகுதுல மனநிலை ஓதிச்சு கொண்டு செத்துறீல, அடுத்தவன் விட்டு போட்டு சாகிறதுக்கு நானே செத்துட்டு போயிருவேன். இரண்டு நாட்களில் தீர்ப்பு வந்த பிறகுதான் தயாளனின் கோரிக்கை நிறைவேறியதா இல்லையா என்பது குறித்து தெரிய வரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் பாலமுருகன் மற்றும் மிதார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.